வணக்கம், நான் அசோக் சூர்யா பேசுகிறேன். மூக்குத்தி அம்மன் படம் இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணையே குத்துற மாதிரி நிறைய இடங்கள்லையும் சில இடங்களில் நம்ம கண்ணை திறக்கிற மாதிரி ட்ராவல் ஆகுது. கண்ணை திறக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது வந்து சாமியை நம்புங்க, போலி சாமியாரை நம்பாதீங்கன்னு சொல்கிறது. கண்ணை குத்துற விஷயங்களாக இருக்கிறது வந்து எல்லா சாமியாரையும் ஒழிக்கணும், எந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணிங்களோ தெரியல அதனால தான் முடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், நம்மளே நல்ல தண்ணியில் தான் குளிப்போம் அப்படி இருக்கும்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல தண்ணி தானே அங்கே பயன்படுத்துவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நல்லா மேலே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம், லிப்சிங்க். ஹீரோவோட சிஸ்டர் அவங்க தேவான்றவங்களுக்கு நிறைய இடத்துல நோட்டிசபிளாக லிப்சிங் மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ரீடேக் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணியிருக்கலாம், அது மிஸ் பண்ணியிருக்காங்க. வில்லனோட இடத்துலையும் வந்து வில்லனோட ஆக்டிங்லேயும் நிறைய இடத்துல வந்து லிப்சிங் மிஸ் ஆயிருக்கு, அதுவும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக தெரிகிற விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே என்ன தான் வீக்காக இருந்தாலும் அதை தூக்கி பிடிக்கிறது வந்து ஆக்டிங். இந்த படத்தில் ஊர்வசி அவங்களோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாகவும் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா வேறு லெவல் ஆக்டிங், அவங்க ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாரீஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் சாரீஸ்னு வெளியே வித்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் வந்து காமெடியில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஐயே என்னவோ இப்படி பண்ணிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன்னா முகேஷ் அம்பானியை மூக்கில் குத்திருப்பேன். வில்லன், வழக்கமாக வில்லன் பார்த்தா நமக்கு ஒன்றும் பயமாக இருக்கும், அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாரோ அடுத்துன்னு சொல்லி யோசிக்க வைக்கும். ஆனால் இந்த படத்தோட வில்லன் வந்து அவரை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வருது. லொல்லு சபா மனோகர் மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுதுங்க. நிறைய இடத்துல வந்து ரொம்ப சிரிப்பு வருது அவரை பார்த்தா. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கேரக்டரைசேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், அதனால தான் படத்தை பார்க்கணுன்னு ஆவலாகவும் இருந்தோம். அப்படி இருந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் ஸ்னீக் பீக் 2. அந்த வீடியோவில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வரும் வரும்னு படத்தில் தேடி பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சரி, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ, நான் ரீவைண்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணி பார்த்தேன், அப்போது அந்த சீன்ஸ் இல்லை, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சரி, எதாவது ப்ரெஷர்னால இந்த சீன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்களா தெரியல, இல்லை இந்த படத்துக்கு அது லெங்க்தியாக இருக்குது அன்வான்டாக இருக்குதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம ஃபீல் பண்ணுறது அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா என்ஜாயபுளாக இருந்திருக்கும். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ், ஊர்வசியர்களோட ஆக்டிங், நயன்தாராவுடைய ஆக்டிங் அண்ட் காஸ்டியூம்ஸ், காமெடி ஒரு சில இடங்களில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ், வில்லன் அண்ட் கேரக்டரைசேஷன், வீக் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டயலாக்ஸ் அண்ட் லிப்சிங்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் இருக்கிற கசப்பான விஷயங்களை தள்ளி வச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நீங்கள் ஒரு தடவை சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.